வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க. இப்போது நாம் இறை தன்மை என்பதற்கு வருகிறோம். இப்போது இறைவன் என்று பார்த்தோம், இப்பொழுது இறைத்தன்மை என்று பார்க்க போகிறோம். இறைத்தன்மை, இப்போது இறைவன் உருவமா தன்மையா? இப்போது இறைவனை நாமெல்லாம் உருவமாக பார்க்கிறோம். உருவமாக எங்கு பார்க்கிறோம்? படத்தில் பார்க்கிறோம், கற்சிலைகளில் பார்க்கிறோம், கோவில்களில் சிலையாக பார்க்கிறோம். இந்த சிலைகள் முழுவதும் உருவம் கொடுத்து பார்க்கின்றோம். அதே போல் படங்களில் அந்த உருவத்தை வரைந்து பார்க்கின்றோம். இப்பொழுது இறைவன் என்பது அந்த நாம் இறைவன் என்று சொல்வது அந்த உருவத்தையா அந்த தன்மையையா என்று ஒரு சிந்தனையை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். இது இன்றைய காலத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. வேதாத்ரி மகர்ஷி அவர்களது அந்த இறை தத்துவத்தை உணர்த்துவதற்கு இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. இப்போது அதை சிந்திப்பதற்காக ஒரு சிறிய உதாரணத்தோடு அந்த இறைத்தன்மை என்பதை நாம் பார்ப்போம். இறை தன்மைதான், இறைவன் என்பது உருவம் அல்ல, இறைவன் என்பது தன்மைதான். அப்போது இறைவன் இருக்கிறாரா இறைத்தன்மை இருக்கிறதா என்று சொன்னால் இறைத்தன்மை என்று சொல்ல வேண்டும். அப்போ இதுக்கு பார்ப்போம். இப்போது ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லோருக்கும் மாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ருசியான மாம்பழம், நல்ல அற்புதமான ஒரு ருசியான மஞ்சள் கலரில் ஒரு மாம்பழம். இப்போது இந்த மாம்பழத்தை நாம் எடுத்து உங்களிடம் காண்பிக்கின்றேன். இப்போது இது என்ன என்று கேட்கின்றேன். அது மஞ்சள் கலரில் அந்த உருவம், அந்த மாம்பழத்தினுடைய உருவம் இருக்கிறது. நல்ல அழகான ஒரு மாம்பழம். இதை பார்த்தவுடன் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்றால், இது மாம்பழம் என்று சொல்வீர்கள். இது மாம்பழம் என்று சொல். எதை பார்த்து மாம்பழம் என்று சொன்னீர்கள் என்றால், அந்த மஞ்சள் கலரில் அந்த உருண்டையாக அந்த அந்த இடையில் ஒரு சின்ன அந்த பக்கம் ஒரு காம்பு இப்படி லேசாக வளைஞ்சு. இப்போ இந்த உருவத்தை பார்த்து நீங்கள் இது மாம்பழம் என்று சொன்னீர்கள். சரி, இந்த உருவம்தான் மாம்பழமா என்று கேட்டால், இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் இருக்கும் வரை நமக்கு அந்த உருவம்தான் மாம்பழம் என்பது போல்தான் தெரியும். அது அதே போல்தான் இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் அந்த உருவம்தான் இறைவன் என்றுதான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது தேவைதான், தேவைதான், தேவையில்லை என்று இல்லை. எந்த வயது வரை தேவை? அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மலர்வதற்கு வரை அது தேவை. ஆனால் இதை அறிந்து உணரக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ந்த பின் அது தேவையா அந்த உருவம் என்றால், அது தேவையில்லை. ஆனால் அதை உணராமலேயே அந்த உருவத்தையே இறைவன் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் இறுதி வரை, அதாவது மரணத்தின் வரை அப்படியே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்போ எப்பொழுது உணர்வது? அதற்காகத்தான் இப்பொழுது இந்த தத்துவத்தை நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போது இந்த உருவம் என்பது மாம்பழம் இல்லையா? அந்த உருவம் மாம்பழம்தான். ஆனால் அந்த உருவமே மாம்பழமா என்பது தான் இப்பொழுது ஒரு கேள்வி. அப்போது இப்போது இதற்கு ஒரு சிறிய ஒரு சிந்தனையை பாருங்கள். இப்போது ஒரு சாதாரண ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்குது. அந்த குழந்தையினுடைய அறியும் திறன் அவ்வளோதான். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்போம்? ஒரு அட்டையை கொடுத்துருப்போம். அட்டையை கொடுத்து ஆ என்று போட்டு பக்கத்தில் அணில் என்று எழுதியிருப்போம். அதன் கடைசியில் அணில் படத்தை போட்டிருப்போம். ஏ என்று எழுதி, ஏணி என்று எழுதி, ஏணி படத்தை போட்டிருப்போம். அப்போ ஆ என்று எழுதி, ஆடு என்று எழுதி, ஆடு படத்தை போட்டிருப்போம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் அந்த படமும் இருக்கும், அந்த வார்த்தையும் இருக்கும்.
இது அந்த கல்வி நிலையத்தில் அந்த அறிவு வளர்ச்சி இருக்கக்கூடிய அளவில். ஆனால் இதே அந்த குழந்தை அஞ்சாம் கிளாஸ் வந்த பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்கத்தில் படம் போட்டு அந்த சிலபஸை நம்ம பிரிண்ட் பண்ணுனா என்ன ஆகிறது? எத்தனை புத்தகம், எவ்வளோ பெரிய தலகாணி மாதிரி புத்தகம் போடுறது? அப்படிலாம் ஆயிரும். அப்போது அங்கே அதெல்லாம் செய்வதில்லையே. ஏன் அங்கே வந்து படத்தோடு அதை போட்டோம்? அந்த வயதில் அது தேவை. அந்த உருவமோடு இருந்த கல்வி தான் தேவை. ஆனால் அதற்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்த பிறகு அதனுடைய தன்மையை உணர்ந்த பிறகு அது தேவையில்லை. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் இந்த மாம்பழத்துடைய இந்த உருவம்தான் அந்த மாம்பழமா என்பதுதான் கேள்வி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை தெரிந்து கொள்வதற்காக இப்போது அந்த மாம்பழத்தை எடுத்துவிட்டு அடுத்த நீங்கள் டீ பிரேக் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. நீங்கள் டீ பிரேக் போயிட்டு வெளியே போயிட்டு வர்றீங்க, வந்து அமர்கிறீர்கள், இரண்டாவது அமர்வு என்று வைத்துக்கொள்வோம். இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த முதல்ல ஒரு மாம்பழத்தை டேபிளில் வச்சுருந்தோம் பாருங்க, அதே போல் ஒரு மாம்பழம், மெழுகினால் செய்யப்பட்ட மாம்பழம் அதே போல் இருக்கிறது, பார்ப்பதற்கு அதே போல் இருக்கிறது. இப்போது திரும்ப வந்தவுடன் இது என்ன என்று கேட்கின்றோம். உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது மாம்பழம் என்று சொல்லுகிறீர்கள். எப்படி மாம்பழம் என்று சொல்லுகிறீர்கள்? அந்த உருவத்தை பார்த்து மாம்பழம் என்று சொல்கிறீர்கள். ரைட்டு. இப்போது இதை எடுத்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த மாம்பழத்தை யாருக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், வாங்க இந்த மாம்பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறோம். அந்த மாம்பழத்தை எடுத்து அப்படி கடிக்கிறார்கள். கடித்தவுடன் பிசு பிசு என்று அந்த மெழுகு ஒரு மாதிரி வாயில் ஒரு நமநமப்பு. இது கடித்தவுடன் அவர்களிடமிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன என்று பார்த்தால், சி, இது மாம்பழமே இல்லை என்று அவர்கள் கூறுவதை காண முடியும். சி, இது மாம்பழமே இல்லை என்று கூறிவிட்டார். சற்று நேரத்துக்கு முன் இது என்ன என்று கேட்டோம், இது மாம்பழம் என்று கூறினீர்களே, இப்பொழுது இது மாம்பழமே இல்லை என்று கூறுகிறீர்களே, ஏன் அவ்வாறு கூறினீர்கள்? அதை கடித்து பார்த்தேன். கடித்து பார்த்தால் மாம்பழம் மாம்பழம் இல்லாமல் ஆகிவிடுமா? அதில் மாம்பழத்துடைய தன்மை இல்லை, இது வெறும் மெழுகு என்று சொல்லுகிறார். அப்போது இந்த உருவத்தை நீங்கள் மாம்பழம் என்று சொன்னீர்களா, அந்த தன்மையை மாம்பழம் என்று கூறுகிறீர்களா? இப்போது இதில் அதே உருவம் இருந்தது, ஆனால் சி, இது மாம்பழம் இல்லை என்று இரண்டாவது உங்களுடைய வாக்கு சொல்லிவிட்டது. முதலில் மாம்பழம் என்று சொன்னீர்கள், இப்பொழுது மாம்பழம் இல்லை, இது மாம்பழம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். அப்போ அந்த உருவம் இருக்கிறது, அப்போ தன்மை இல்லை. இப்போ அந்த உருவம் மாம்பழமா அந்த தன்மை மாம்பழமா என்று பார்த்தால், அப்போ அந்த தன்மை இருந்தால்தான் அது மாம்பழமே தவிர, வெறும் உருவம், அந்த மாம்பழத்தினுடைய உருவம் அங்கே இருக்கும்போது அது மாம்பழமே இல்லை என்று சொல்லிவிட்டோம். சாதாரண மாம்பழத்திலேயே இந்த தன்மை என்பதைத்தான் நாம் மாம்பழம் என்று சொல்லுகிறோம் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டோம் அல்லவா? அப்போது இறைவன் என்பது உருவமா தன்மையா என்று கேட்டால், அந்த இறை தன்மை என்பதுதான் இறைவன். அப்போ என்ன சொல்லலாம்? அதாவது இறைவன் இருக்கின்றாரா என்று கேட்டால், இறை தன்மை இருக்கின்றது என்று சொல். இது எங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டா, இந்த இறைத்தன்மை என்பது எங்கும் இருக்கின்றது. இப்போ உருவம்னு சொன்னீங்கன்னா அதில் எல்லை கட்டி இருக்கும். உருவம் என்பதற்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் தன்மை என்பதற்கு எல்லை உண்டா? இல்லை. இறைவனை எல்லையற்ற பரம்பொருள் என்று சொல்கிறோம். அப்போது இது மட்டுமல்ல, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறோம். ஆணிலும் இருப்பான், பெண்ணிலும் இருப்பான், விண்ணிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், இப்படியெல்லாம் பாடல் பாடுகிறோம். அப்போது இதுக்குள்ளேயெல்லாம் இதுக்கு உள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், அது எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், அது தன்மையாக இருக்கிறது. அப்போது இப்போ தன்மை என்பது மாம்பழமா உருவம் மாம்பழமா என்றால்,
தன்மைதான் மாம்பழம். அப்போது அதே அடிப்படையில் இறை தன்மை என்பதைத்தான் நாம் வந்து இறைவனாக நாம் கும்பிடுகிறோம். இப்போ நாம் என்ன பண்ணணும், உருவம் இருக்கட்டும், இப்போ கோவிலுக்கு செல்கிறோம், தவறில்லை, அங்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை பார்க்க வேண்டுமா அந்த தன்மையை பார்க்க வேண்டுமா? அங்கு நாம் அந்த ஆலயத்தில் சென்று வழிபடும் பொழுது நாம் அந்த தன்மையை வணங்க வேண்டுமா அந்த உருவத்தை வணங்க வேண்டுமா? இப்போது அந்த தன்மையை வணங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் ஒன்றி அங்கு அந்த தன்மையோடு இணைய வேண்டும். தன்மை என்பதற்கு அதனோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இணையணும், அந்த மனதின் தன்மையோடு இணைய வேண்டும். வெறும் உருவம் என்று சொன்னால் இந்த புலன் மூலமாக அதை பார்த்தால் போதும், ஆனால் தன்மையோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் நமது தன்மையும் அதுவும் என்னாகணும், அங்கு இணைப்பு பெற வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, ஆன்மா லயமாக கூடிய இடத்துக்கு பேர் ஆலயம் என்று சொன்னார்கள். அப்போ அங்கே வெறும் கண்ணால் பார்ப்பது என்பது இல்லை, எப்படி இருக்கணும், அந்த மனதால் லயமாக வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்போது அந்த இது எல்லாத்தையும் சரியாகத்தான் அவர்கள் செய்து வைத்தார்கள். மகரிஷி அவர்கள் அழகாக சொல்வார்கள், கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார், கருத்தே கடவுளாக அங்கு விளங்கும் உண்மையை நீ உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அப்போது அங்கே கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் அப்படி. அப்போ அதை எதை சொல்கிறார் அவர், தன்மை. அப்போ அந்த தன்மை தான் அங்கு அத்தனை ஒரு ஆற்றலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த இறை தன்மை. அப்போது இறைவன் வேண்டுமா இறை தன்மை வேண்டுமா என்று கேட்டேன், அந்த தன்மை தான் நம்மை மாற்றமடைய செய்யும். அது என்ன பண்ணும், அது நம்முடைய தன்மையை மாற்றிவிடும். உருவம் வேண்டும் என்று சொன்னால் இப்போ என்ன பண்ணிடுறான், நம்மளே அப்படியே அந்த சிலையை கடத்தி கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டுடுறான் இந்த உருவத்தை. அப்போ இந்த உருவம் என்று சொன்னால் அந்த உருவத்தையே கடத்திட்டு போயிடுறானே. இப்போ அந்த உருவமா தன்மையா? இங்கு இப்பொழுது நாம் கோவிலுக்கு செல்கிறோமே எதற்காக செல்கிறோம் என்று கேட்டால், உண்மையாக எதற்காக செல்கிறோம் என்று கேட்டால், ஏன்னா சாதாரணமாக எதற்காக செல்கிறோம் என்று சொன்னால் அது எல்லோரும் சாமி கும்பிட போகிறோம், அங்கே போய் எனது வேண்டுதலை வைக்கிறதுக்கு போகிறோம், இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையாக அந்த கோவிலுக்கு எதற்காக செல்கிறார் செல்ல வேண்டும் என்று கேட்டால், மனிதனுடைய தன்மை மாற்றம் அடைவதற்காகத்தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். தன்மை மாற்றம் அடையும் பொழுது தான் அவனுடைய செயல் மாற்றம் அடையும். அப்போது அந்த செயல் மாற்றத்திற்காகவும் தன்மை மாற்றத்திற்காகவும் மட்டுமே நாம் கோவிலுக்கு செல்கின்றோம், இதுதான் உண்மை. அப்போது எந்த தன்மை மாற வேண்டும் என்று சொன்னால், அங்கு அந்த இறை தன்மை இருக்கிறது அல்லவா, அந்த தன்மை நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு நாம் போகிறோம். அப்போது அது வெளிப்படும் பொழுது என்னாகும், நம்மளுடைய தன்மை மாறிவிட்டால் நம்மளுடைய செயல்கள் மாறிவிடும், செயல்கள் மாறிவிட்டால் என்னாகும், வாழ்க்கையே மாறிவிடும். இப்போது மனிதனுடைய செயல்கள் இப்பொழுது தவறான செயல்கள் நாம் செய்து கொண்டு, பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டு, அறத்துக்கு முரணான செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்குரிய விளைவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாத்தையும் நாம் அந்த பாவப்பதிவு வினைப்பதிவு கர்ம வினை என்பதை பற்றிய தலைப்புகளில் நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். அப்போது அவ்வாறு வந்து கொண்டிருக்கிறது, துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ துன்பம் தாங்காமல் தானே நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு அந்த உருவத்தை பார்த்து அந்த சூடத்தை காமிக்கும் போது அந்த உருவத்தை பார்த்து நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க, அப்படியே அந்த தீபாராதனை காமிச்சோன்னே அப்போ அந்த உருவத்தை பார்த்து விட்டேன், நான் இறைவனை பார்த்து விட்டேன் என்று சொல். கண்ணால் பார்ப்பதற்காகவா அங்கு போனோம், இல்லை ஆன்மா லயமாவதற்காக சென்றோம். அந்த லயமாகாதவரை அங்கு நமது செயல் மாற்றம் நடக்காது. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்த பிறகு
என்னென்ன தவறான செயல்கள், என்னென்ன சமுதாயத்துக்கு கொடுமையான செயல்கள் இருக்கிறதோ அத்தனையும் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் கோவிலுக்கு செல்கிறார்கள். இது என்ன என்று புரியவில்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டா இதெல்லாம் தீர்ந்துருமா? நிறைய பேர் இந்த பாவத்தை தீர்ப்பதுன்னா இப்படி தான் தீர்ப்பது என்று நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி அங்கு செல்வது எதற்கு? இங்கு நாம் அறத்துக்கு முரணான செயல்களை ஈடுபட்டோம். இப்பொழுது இந்த செயல் மாற்றம் அடைந்தால்தான் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்போ அந்த செயல் மாற்றம் என்பதைத்தான் நான் கூட ஜோதிடத்தில் என்ன சொல்வேன் என்று சொன்னால், பரிகாரம் என்பது உண்டா என்று கேட்பார்கள். எங்கள் ஜோதிட குரூப்பில் கேட்பார், பரிகாரம் உண்டா? பரிகாரம் என்று இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, பரிகாரம் என்பது உண்மையா இல்லையா என்று கேட்பார்கள். பரிகாரம் என்பது உண்மை, ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பரிகாரமெல்லாம் பரிகாரம் அல்ல என்று சொல்வேன். அப்போ பரிகாரம் என்றால் உண்மையான பரிகாரம் எது என்று கேட்பார்கள். நான் என்பது குழுவில் சொல்கிறது, நமது ஒரு மனிதனுடைய செயல் மாற்றம் என்பதுதான் பரிகாரம். அந்த செயல் மாற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அப்போது இங்கு இறைவனை பார்ப்பதற்காக செல்கிறோமா, இறை தன்மையை பார்ப்பதற்காக செல்கிறோமா என்றால், அந்த தன்மைக்காகத்தான் செல்கிறோம், அந்த தன்மையாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு செல்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இறை தன்மை என்பது என்ன, அந்த தன்மை எது, இறைவனுடைய தன்மை என்ன என்பதை நாம் அடுத்து விரிவாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.